தீயன்கோளம் நேயர்கள் அனைவருக்கும் அம்பாள் நவசதி காமாட்சி அனைத்து சகல சௌபாகியத்தையும் ஆரோக்கியத்தையும் தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ சுப மங்களகரமான வைபவ லக்ஷ்மி அப்படிங்கிற பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கும் ஒரு புத்தகம் தான் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட பாருவோம் எவ்வளோ முன்னால் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகமே பாருங்க ரொம்ப பழசாக போயிருக்கும். ஒரு 27 வருஷத்துக்கு முன்னால் பண்ணின பூஜை இது. இது நம்ம என்ன நினச்சிட்டு பண்ணுறோமோ அப்படியே கைகூடி வரக்கூடிய பூஜை. ஏன்னா லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படியெல்லாம் அம்பாளை வரவேற்கிறதுலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது இந்த புத்தகத்தை வந்து எனக்கு ஒருத்தர் வச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து இந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்குனாக்க 8 வாரம் அந்த வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை பண்ணினா போகும் அப்படின்னு போட்டிருந்தது. அதனால் 8 வாரம் நான் என்ன பண்ணினேன், சாயந்தரம் 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவேன். அப்படியே ஆரம்பித்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு அடுத்தது அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடும் எனக்கு. இப்படி நான் 8 வாரம் பண்ணிவிட்டு இந்த புத்தகத்தையே நம்ம என்ன பண்ணணும், திரும்ப வாங்கி ஒரு 8 பேருக்கு பண்ண எதாலும் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்கணும். அது மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் பாருங்கள். இப்போல்லாம் இப்போ வந்திருக்கிறது இது மாதிரி புத்தகங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் கூட நிறைய வாரங்கள் போட்டிருக்கு. ஆனால் முன்னாலெல்லாம் நான் 8 வாரம் தான் பண்ணினேன். அதனால் நீங்கள் 8 வாரம் பண்ணினா கூட போதும். இப்போ இருக்க புத்தகத்தில் அந்த சுவாமியை பற்றின இந்த இது கூட போட்டிருக்கா. இதை கூட நீங்கள் வச்சு கூட இப்படி கூட வச்சுட்டு சுவாமி படம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே கூட லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை கூட பண்ணலாம். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அத்தனை காரியங்களும் கைகூடும். அதனால் நீங்களும் இந்த பூஜையை பண்ணுங்கோ. எல்லோருக்கும் இந்த புத்தகத்தையும் வச்சு கொடுத்து அம்பாளுடைய ஆசையை பெறுங்கோ அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேன்மேலும் இன்னும் என்ன பூஜையெல்லாம் இன்னும் இருக்குது, நான் என்ன வாசித்தேன் அப்படிங்கிறதெல்லாமும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.